ஹலோ மமாஸ் பிளாக் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மமாஸ் பிளாக் பை கண்மணி இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக வந்து ஜிஆர்டில் வந்து ஜிஆர்டி கோல்டு ஷாப்பிங் ஜிஆர்டி நியூ இயர் ஷாப்பிங் எல்லாமே வந்து நான் போட்டிருந்தேன் ஸோ நிறைய பேர் வந்து வேஸ்டேஜ் பற்றி போடுங்க எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க ஸோ நானும் வந்து ஐடியா பண்ணி வச்சிருந்தேன் நம்ம வந்து வேஸ்டேஜ் பற்றி போடலாம் நியூ இயருக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஜிஆர்டியில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்கீம் இருக்குங்க நம்மளுக்கு பெனிஃபிட்டா பெனிஃபிட் தரக்கூடிய ஒரு ஸ்கீம் சூப்பர் ஸ்கீமாக இருக்கு ஸோ அதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நியூ நியூயார்க்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் வந்து கோல்டன் லெவன் ஃப்ளெக்ஸி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா நோ வேஸ்டேஜ் அப் டு எயிட்டீன் பர்சன்டேஜ் நீங்கள் வாங்குற என்ன ஜுவல்லரியாக இருந்தாலும் எயிட்டீன் பர்சன்ட் வரைக்கும் அதுக்கு வேஸ்டேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து அதை கட்ட தேவையில்ல எயிட்டீன் பர்சன்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா கூடுதலாக வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் எயிட்டின் பர்சன்ட் வரைக்கும் நீங்கள் வேஸ்டேஜ் கட்ட தேவையில்ல அந்த ரெண்டு பர்சன்ட்டுக்கு மட்டும் நீங்கள் வேஸ்டேஜ் கட்டினா போதும் ஸோ அதுதான் வந்து இந்த கோல்டன் லெவன் ஃப்ளெக்ஸி ஸ்கீம் பெனிஃபிட் சோ இதை பத்தி நம்ம டீடைலா வந்து பார்க்கலாம் சோ இந்த கோல்டன் லெவன் ஃப்ளெக்ஸி ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது வந்து நம்ம எப்படி இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம என்னென்ன கேட்டகரி ஆஃப் கோல்டு வேணால் வந்து யூஸ் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இதுதான் வந்து ஸ்கீம் இப்போ வந்து நீங்கள் இதில் என்ன கேட்டகரி ஆஃப் ஜுவல்லரி வேணால் வாங்கிக்கலாம் கோல்டு வாங்கிக்கலாம் டைமண்ட் வாங்கிக்கலாம் பிளாட்டினம் சில்வர் சில்வர் ஜுவல்லரி வாங்கிக்கலாம் ரூபி அண்ட் கலந்த அந்த மாதிரி ஜுவல்லரியும் வந்து வாங்கிக்கலாம் அந்த மாதிரி வாங்கும்போது இந்த கோல்டன் லெவன் ஃப்ளெக்ஸி ஸ்கீமில் வந்து நீங்கள் ஆட் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எயிட்டீன்

ஒரு ஸ்கீமுமே இல்லாமல் என்னோடய வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எந்த ஸ்கீமும் இல்லாமல் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அதாவது எனக்கு வந்து டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் வரைக்கும் வேஸ்டேஜ் போச்சு எயிட்டீன் பர்சன்ட் வரைக்கும் கூட வேஸ்டேஜ் போச்சு பட் ஆனால் அதுக்கு வந்து எனக்கு வந்து எந்த பெனிஃபிட்டுமே இல்லை ஏன்னா நான் அந்த ஸ்கீமில் வந்து சேராததுனால மோஸ்ட்லி இப்போ வேஸ்டேஜ் வந்து அதிகமாக தாங்க ஆகிட்டு இருக்கு ஏன்னா கோல்டு ரேட் வந்து அதிகமாக ஆக 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 கூட கூட வேஸ்டேஜ் வந்து கூட ஆயிட்டே தான் இருக்குது ஸோ வேஸ்டேஜ் வந்து கம்மியாக நம்மளுக்கு வந்து கோல்டில் இன்னுமே வந்து எக்ஸ்ட்ரா சேவிங் பண்ணணும்னு நினைச்சா நம்ம இந்த கோல்டன் லெவன் ஃப்ளெக்ஸி ஸ்கீம் வந்து ஆட் பண்ணலாம் ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ என்ன கேட்டகரி ஆஃப் ஜுவல்லரி நீங்கள் எடுத்தாலுமே உங்களுக்கு அப் டு எயிட்டீன் பர்சன்ட் சிக்ஸ்டீன் பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் இந்த அளவு வந்து வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து கிடையாது இதை இந்த இந்த வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் தான் இந்த வேஸ்டேஜ் இல்லாமலே வந்து நீங்கள் இந்த பொருளை வந்து வாங்கிக்கலாம் என்ன ஜுவல்லரி வேணாலும் இந்த கேட்டகிரியில் இருக்க எது வேணால் வாங்கிக்கலாம் ஸோ இதான் வந்து இந்த கோல்டன் லெவன் ஃப்ளெக்ஸி ஸ்கீமோட ஒரு நார்மலான ஒரு அந்த ஸ்கீமில் எவ்வளோ வேஸ்டேஜ் வந்து நம்ம சேவ் பண்ணலாம் என்னென்ன வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அண்ட் இதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்கீமை வந்து நம்ம எப்படி வந்து ஃபாலோ பண்ணணும் மந்த்லி மந்த்லி நம்ம எவ்வளோ கட்டணும் அண்ட் அதுக்கான ஒரு ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகே ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ஜிஆர்டி கோல்டன் லெவன் ஃபிளெக்சி ஸ்கீம்ல நம்ம எப்படி வந்து மந்த்லி வந்து பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒன்லேருந்து இருந்து லெவன் மந்த்ஸ் வரைக்கும் கட்டணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஜான்வரிக்கு நான் கட்ட ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிற அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் மந்த் வந்து ஃபைவ் தௌசண்ட் வந்து நீங்க பே பண்றீங்க அப்படின்னா த்ரூட் அந்த லெவன் மந்த்ஸ் வரைக்குமே நீங்க அதே அமௌண்ட்டே வந்து நீங்க பே பண்ணிட்டே இருக்கணும் அதிகமாகவும் கட்டக்கூடாது கம்மியாகவும் கட்டக்கூடாது சே இப்போ ஒரு ஃபைவ் தௌசண்ட் நீங்க கட்டியிருக்கீங்க ஃபர்ஸ்ட் மந்த்து என்ன வேணா இருக்கலாம் ஜனவரி தான் இல்லை டிசம்பர்ல எப்ப வேணா நீங்க ஆரம்பிக்கலாம் பட் ஃபர்ஸ்ட் மந்த்து ஃபைவ் தௌசண்ட் கட்டினீங்கன்னா செகண்ட் மந்த்து ஃபைவ் தௌசண்ட் தான் கட்டணும் ஃபைவ் ஹண்ட்ரடும் கட்டக்கூடாது ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டக்கூடாது ஃபஸ்ட் மந்த் கட்டுற அமௌண்ட்டை வந்து நீங்க கான்ஸ்டன்டா வச்சு லெவன் மந்த்ஸ் வரைக்கும் கட்டணும் இந்த ஸ்கீம் வந்து லெவன் மந்த்ஸ் வரைக்கும் மட்டும்தாங்க இப்போ இங்கே வந்து செகண்ட் காலம்ல வந்து கோ ரேட் வந்து சொல்லிருக்காங்க கோல்டு ரேட் வந்து இப்போ இந்த ஃபைவ் தௌசண்ட் கட்டும் போது ரேட் அன்னைக்கு வந்து அன்னைக்கான கோல்டு ரேட் அந்த மந்த் ஆர் நீங்கள் என்னைக்கு கட்டுறீங்களோ அன்னைக்கான கோல்டு ரேட் அது கோல்டு ரேட் வந்து இதில் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாயிருக்கு இதில் வந்து கோல்டு ரேட் வந்து அதிகமாயிருக்கு இதில் கோல்டு ரேட் ரொம்ப அதிகமாயிருக்கு இதுலையும் அதிகமாயிருக்கு இதுலேயும் அதிகமாயிருக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு மாதத்துக்கும் ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் லெவன் மந்த்ஸ் வரைக்கும் ஓகேவா ஸோ நீங்கள் கட்டின அமௌண்ட்டுக்கு அன்னைக்கு கோல்ட் ரேட்டுக்கு எவ்வளோ கிராமோ அதை வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ நைன் கிராம்ஸ் அப்போனா இப்போ நீங்கள் அஞ்சாயிரம் கட்டினீங்கன்னா அன்னைக்கு கோல்ட் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் அந்த கிராமோட வெயிட் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஆப்ஷன் ஒன்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு மாதமும் கட்டும்போது கடைசியில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிராம் சேரும் இல்லையா லெவன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் கிராம்ஸ் வந்து சேரும் எப்போனா லெவன்த் மந்த் வந்து முடிஞ்ச உடனே லெவன்த் மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் வந்து பண்ணணும் நடுவில் வந்து நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ண முடியாது இந்த ஸ்கீம் பண்ணும்போது இப்போ லெவன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் கிராம்ஸ் வந்து நீங்கள் வந்து சேர்த்து வச்சுருக்கீங்க இந்த ஸ்கீம் மூலியமாக இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லெவன் மந்த்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த லெவன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் கிராம்ஸில் எயிட்டீன் பர்சன்ட் வரைக்கும் வேஸ்டேஜ் இருந்துச்சுன்னா அதை வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிடுவாங்க எயிட்டீன் பர்சன்ட் வரைக்கும் நோ வேஸ்டேஜ் உங்களுக்கு எயிட்டீன் பர்சன்ட் நோ வேஸ்டேஜ் இப்போ சப்போஸ் இப்போ இந்த லெவன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் கிராம்ஸ்னா தோராயமாக எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னே கால் கிராம் வருங்க அதுவே ஆக்சுவலாக ஒரு எயிட்டீன் பர்சன்ட் தான் வந்து வேஸ்டேஜ் வரும் ஸோ தட் உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாமலே வந்து நீங்கள் அந்த கிராம்கான கோல்டை வந்து அப்படியே வந்து எடுத்துக்கலாம் பட் டுவெண்ட்டி வேஸ்டேஜ் இருந்துச்சு அன்னைக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எயிட்டீன் பர்சன்ட் வரைக்கும் நோ வேஸ்டேஜ் இந்த பெனிஃபிட் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் ரெண்டு பர்சன்ட் வேஸ்டேஜ் மட்டும் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படி பார்த்தாலுமே நம்மளுக்கு பெனிஃபிட் தாங்க எயிட்டீன் பர்சன்ட் வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லைன்னா நம்மளுக்கு அதை விட என்னங்க நான் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் நிறைய ஜுவல்லரி வந்து வாங்கிட்டேனே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப வந்து வருத்தப்படுறேன் அதாவது இந்த ஸ்கீமில் இல்லாமல் நான் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு ஸோ அதுக்காக தான் உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ நம்ம இப்போ பார்த்தது வந்து ஆப்ஷன் ஒன்னுங்க அதே ஜிஆர்டி கோல்டன் லெவன் ஃப்ளெக்ஸி பிளானில் ஆப்ஷன் டூ இன்னொன்று என்ன அப்படின்னா இது வந்து அதே மாதிரி மந்த்லி வந்து நீங்கள் ஒரே அமௌண்ட் வந்து கட்டிட்டே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லெவன் மந்த்ஸ் வரைக்கும் கட்டும்போது கடைசியில் உங்களோட டோட்டல் அமௌண்ட் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்டாக இருக்கும் ஓகேவா இந்த ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டூ எதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இப்போ நீங்கள் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் கட்டிட்டீங்க ஓகேவா இப்போ உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து இதுலேயுமே வந்து உங்களுக்கு எயிட்டீன் பர்சன்ட் வந்து வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து கிடையாது தான் எயிட்டின் பர்சன்ட் இருக்குது வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு தள்ளுபடி பண்ணிவிட்டு மிச்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது மட்டும்தான் டூ பர்சன்ட் ஆர் த்ரீ பர்சன்ட் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து நீங்கள் பே பண்ணணும் எயிட்டின் பர்சன்ட் வேஸ்டேஜுங்கிறது வந்து உங்களுக்கு தள்ளுபடி ஆகிடும் ஓகேவா பட் ஆனால் இந்த ஆப்ஷன் டூவில் இன்னொரு ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து நீங்கள் அக்குமிலேட் பண்ணி வச்சிருக்கீங்க மாதம் மாதம் அஞ்சாயிரம் கட்டி ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் அக்யூமுலேட் பண்ணி வச்சிருக்கீங்க ஓகேவா இப்போ லெவன் மந்த்ஸ் லெவன் மந்த்ஸ் வரைக்கும் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஆஃப்டர் லெவன் மந்த்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க இந்த ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிற அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணுற அன்னைக்கு ஆன் பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் பண்ணுற அன்னைக்கு கோல்ட் ரேட் வந்து ரொம்ப பீக்கில் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கோல்ட் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ்வலி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் தௌசண்டில் இருக்கிறது ரொம்ப அதிகமாக ஒரு சிக்ஸ் கே அந்த மாதிரி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த அக்யூமுலேட்டட் அமௌண்ட் இருக்குல்ல மாதம் மாதம் கட்டின அமௌண்ட்டை டிவைடட் பை அன்னைக்கு கோல்ட் ரேட்டுக்கு டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதோ அவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து கோல்டு எடுத்துக்கலாம் அது சம்டைம்ஸ் வந்து அதிகமாக வரும் ஸோ அதுதான் வந்து இதோட பெனிஃபிட் இது வந்து ஆப்ஷன் டூ இந்த ஆப்ஷன் டூ எதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா வந்து ஏன்னா திடீர்னு வந்து கோல்ட் ரேட் வந்து அதிகமாகிட்டே இருக்குது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல இதில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்டாக தாங்க இருக்குது அந்த ஃபோர் அந்த ரேஞ்சிலேயே இருக்குது கொஞ்சம் அதிகமாக இருக்குது நடுவில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இது ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க பட் லெவன் மந்த்ஸ் கழித்து நீங்கள் இந்த சேர்த்து வச்ச ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு கோல்டு வாங்குற அன்னைக்கு நீங்கள் வாங்குற அன்னைக்கு கோல்டு ரேட் வந்து அதிகமாகிடுச்சுன்னா அதுலேயும் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் பண்ணி கொடுப்பாங்க டிவைடட் பை அன்னைக்கான ஹையஸ்ட் கோல்டு ரேட்டை டிவைட் பண்ணிவிடுவாங்க டிவைட் பண்ணிவிட்டு ஒரு அமௌண்ட் வரும் இல்லையா ஸோ அந்த அமௌண்ட் வந்து இந்த ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்டை விட அதிகமாக வரும் அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் கோல்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்குமே வந்து உங்களுக்கு எயிட்டீன் பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் வந்து தள்ளுபடி பண்ணிப்பாங்க நீங்கள் எயிட்டீன் பெர்சென்ட்டுக்கு வேஸ்டேஜ் வந்து நீங்கள் கட்ட தேவை கிடையாது அதுக்கு எக்ஸ்ட்ராவா டூ பர்சென்ட் ஆ த்ரீ பர்சன்டாக ஃபோர் பர்சன்ட் நீங்கள் மேற்கொண்டு காசு போட்டு இன்னும் கொஞ்சம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் வேஸ்டேஜ் வந்து கட்டணும் ஐ திங்க் இது நான் வந்து உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ இப்படி தான் வந்து போகும் இந்த பிளான் அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளானை வந்து நீங்கள் வந்து டைம் வந்து நீங்கள் ஸ்டோரில் தான் போய் பே பண்ணணும் அப்படின்னு கிடையாதுங்க நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட வந்து பே பண்ணிக்கலாம் ஆன்லைனில் பே பண்ணுறதுக்கு மூணு ஸ்டெப் தான் ஸ்டெப் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஓரியானா அப்படின்னு வந்து ஒரு ஆப் இருக்கும் அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஓரியானாங்கிற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸ்டெப் டூ வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே லாக்இன் ஆகிட்டு உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் ஸ்கீமுன்னு ஒன்று தேடுங்க சோ இந்த சேவிங் ஸ்கீமை வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இது வந்து செகண்ட் ஸ்டெப்பா ஸ்டெப் த்ரீ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதாவது பே ஆர் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் ஜாயின் நியூ ஜுவல்லரி பர்ச்சேஸ் ஆட் யுவர் எக்ஸிஸ்டிங் ஸ்கீம் ஆன்லைன் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கீம் இருக்குது ரெண்டாவதாக ஒரு ஸ்கீம் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கீமே வந்து ஆரம்பிக்க போகிறீங்கன்னா நீங்கள் இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஓரியானாங்கிற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த கோல்ட் பர்ச்சேஸ் அதாவது இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் இந்த மணி பேமெண்ட் வந்து நீங்க வெளிநாட்டில் இருந்தா கூட நீங்க ஈஸியா வந்து பண்ணலாம் அதுக்கு தான் வந்து இந்த ஸ்கீமை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க ஓகே ஸோ நிறைய பேருக்கு வந்து இதில் வந்து ஒரு டவுட்ஸ் இருக்கும் இப்போ வந்து இது வந்து நம்ம எப்படின்னா லெவன் மந்த்ஸ் வரைக்கும் கட்டுற மாதிரி இருக்கு இது மேக்ஸிமே வந்து லெவன் மந்த்ஸ் தான் கட்டணும் ஒரு ஸ்கீமுங்கிறது திருப்பி திருப்பி நீங்கள் கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க அதை கண்டினியூ பண்ண முடியாது அடுத்த தான் வந்து தனியாக ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சு இதே மாதிரி பதினோரு மாதத்துக்கு நீங்க கட்டணும் லெவன் மந்த்ஸ்க்கு மேலே கண்டினியூ பண்ண முடியாது ஒரு சில டவுட்ஸ் வந்து இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்க ஆறு மாதத்திலேயே வந்து திடீர்னு வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்க ஆறு மாதம் வரைக்கும் தான் வந்து உங்களால் கட்ட முடியுது அதுக்கப்புறம் கட்ட முடியல அப்படின்னா உங்களுக்கு எந்த பெனிஃபிட் டிஸ்கவுண்ட்டுமே கிடையாது உங்களுக்கு எந்த வேஸ்டேஜில் உங்களுக்கு எந்த டிஸ்கவுண்ட்டுமே கிடையாது ஆறு மாதத்துக்கு கட்டின காசில் நீங்கள் எவ்வளோ கோல்டு வருதோ வித் வேஸ்டேஜ் தான் வந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் அண்ட் இன்னும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் ஆர் எயித் மந்தில் வந்து நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேஸ்டேஜில் சிக்ஸ்டி டிஸ்கவுண்ட் மட்டும்தான் வரும் அதே மாதிரி நைன்த் மந்தில் வந்து நீங்கள் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா எயிட்டி டிஸ்கவுண்ட் அந்த வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு வரும் இப்போ டென்த் மந்தில் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நோ வேஸ்டேஜ் அப் டு எயிட்டீன் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து இன்கேஸ் ஒரு சில பேர் வந்து கட்ட மறந்துட்டீங்க இல்லை ஓ ஆறு மாதம் வரைக்கும் தான் கட்ட முடிஞ்சுது ஃபுல்லாக வந்து லெவன் மந்த்ஸும் வந்து உங்களால் கட்ட முடியல அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து நான் இதையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இது வந்து தெளிவாகவே வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் இன்னொன்று நீங்கள் நடுவில் ஒரு மாதம் வந்து இதில் வந்து நீங்கள் கட்டுறதை விட்டுட்டாலும் ஒரே ஒரு மாதம் நீங்கள் கட்டுறதை விட்டுட்டாலுமே உங்களுக்கு வந்து அந்த ஸ்கீம்லேருந்து உங்களை வந்து எடுத்து விட்ருவாங்க அந்த ஸ்கீம்லேயே நீங்கள் இருக்க மாட்டீங்க ஒரு மாதம் கட்டலைனா கூட இப்போ வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் கட்டிகிட்டே இருக்கீங்க லெவன் மந்த்ஸ் ஒரு மாதம் கட்டலைனா கூட உங்களை அந்த ஸ்கீம்லேருந்து எடுத்து விட்டுருவாங்க ஸோ அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஸோ நீங்கள் மேக் ஷியர் அட்லீஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஆச்சு கட்டினீங்கன்னாவாச்சும் உங்களுக்கு வந்து அதாவது எயிட் செவன் மந்த்ஸ் வரைக்கும் கட்னா வச்சது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க அட்லீஸ்ட் செவன் மந்த்ஸ் வரைக்கும் கட்டினா வச்சு உங்களுக்கு சிக்ஸ்டீன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கும் நீங்கள் செவன் மந்த்ஸ் கூட கட்டலை அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து கட்டுறது நிறுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டுமே இருக்காது ஆறு மாதம் வரைக்கும் கட்டி உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டும் இருக்காது அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஸ்கீமில் சேரணும்னு அவசியமே இல்லை ஸோ மேக் ஷூர் நீங்கள் இதை வந்து இந்த ஸ்கீம் பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து நீங்கள் இதில் கன்சிஸ்டண்டாக வந்து மாதம் மாதம் கட்டுங்க இதில் மினிமம் வந்து எவ்வளோ கட்டலாம் மேக்ஸிமம் எவ்வளோ கட்டலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் அதுக்கான கிஃப்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ ஸ்டார்டிங் வந்து நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்தே வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாங்க அந்தந்த பிரைஸ்க்கு ஏற்ற மாதிரி கிஃப்ட் கொடுப்பாங்க இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னா வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து கிளாஸு ஸ்பூன் அந்த மாதிரி கொடுக்குறாங்க பிஜிஎன் ப்ராண்டில் இருந்து ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நாலு ஆப்ஷன்ஸ் அதுலேருந்து உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கானது நெக்ஸ்ட் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு அதுக்கேற்ற கிஃப்ட் கொடுக்குறாங்க அண்ட் தென் ஃபிஃப்டீன் தௌசண்ட்க்கு மேலே வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அயன் பாக்ஸு ப்ரெஷர் குக்கர் அதுக்கப்புறமா வந்து சாண்ட்விச் மேக்கர் அதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க ஸோ ஒரு ஒரு கிஃப்ட் ஆர்டிகல்ஸுமே வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற ப்ரைஸை பொறுத்து தான் ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வருது ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ஆர் அபவ் வரைக்கும் நீங்கள் பே பண்ணலாம் உங்களுக்கு வந்து மிக்ஸி ஜார் ஸ்டவ் எல்லாமே கிடைக்குது ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணிவிடுங்க பாய்